வெல்கம் டு பிரியாசின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி தோசைக்கு செய்யக்கூடிய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறாமல் இருக்கணும், அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா கழுகிக்கிறேன். நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறமா சாம்பாருக்கு வந்துட்டு நாம் இந்த சிறுபருப்பு சாம்பாருக்கு துவரம் பருப்பு சேர்க்க போகிறதில்ல, அது மட்டுமே போட்டு தான் நம்ம பண்ண போகிறோம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கழுகி எடுத்தாச்சா, இந்த சிறுபருப்பை கூட நாம் வந்துட்டு காய்கறிகள் வந்து எல்லா காய்கறியும் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சம் காய்கறி மட்டும்தான் போட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். பாருங்கள், தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் நான். தண்ணி விட்டுட்டு அது வந்து திரும்ப ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். பாருங்கள், ஸ்டவ்வில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து நாம் கட் பண்ணி, ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியில் சேர்க்க போகிறேன். உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வந்து 1 எடுத்திருக்கேன். அப்புறமா வந்துட்டு குட்டி வெங்காயம் இருக்குல்லையே, அதான் பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அந்த வெங்காயம் வந்துட்டு 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கேரட் வந்து ஒரு 1/2 கேரட் அளவுக்கு போட்டிருக்கேன். அப்புறமா தக்காளி 1 போட்டிருந்தேன். அப்புறமா வந்துட்டு இதில் வந்து பச்சை மிளகாய், பச்சை மிளகாவும் போட்டு நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வைக்கிறோம். பாருங்கள், ஓரளவு வரும்போது இதில் என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அப்புறமா சில்லி பவுடர் இருக்குல்ல, வத்தல் பொடி, அது வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக காயம் போடணும். காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த காயில் உள்ள உப்பெல்லாம் நல்லா சேரும். பாருங்கள், இது எல்லாமே போட்டுட்டு நம்ம வந்து விசில் வைக்கணும். விசில் வந்து நீங்கள் ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும், ரொம்ப வச்சா குழஞ்சிடும். ஓரளவுக்கு ஒரே விசில் வச்சுட்டு பாருங்கள் எடுத்துருங்க. இதுவே காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ கொஞ்சம் கரண்டியை விட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, மசிச்சதுக்கப்புறமா தான் சாம்பார் பொடி போடணும். அதை எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து சாம்பார் பொடியே போடணும். ஃபஸ்ட்டே போட்டு வேக வைக்க வேண்டாம், போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ சாம்பார் பொடி போட்டதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கொதிக்கட்டும். அது அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, நம்ம தண்ணியெலாம் ஓரளவு கரெக்டாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா அதை மசிச்சு விட்டுட்டே இருக்கும், நல்லா சேர்ந்து வந்துருக்கு. பாருங்கள், சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா கொஞ்சம் கரண்டி வச்சே லைட்டாக மசிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மல்லி இலையும் கருவேப்பிலையும் பச்சையாகவே கட் பண்ணி அதில் டைரெக்டாக போடுதேன். இப்போது லாஸ்ட்டில் நம்ம தாளித்து விட போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டுருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு சீரகம் இவ்வளவும் போட்டு நல்லா அது வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாம்பார் இருக்கலே அதில் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு வந்து நான் வந்து சிறுபருப்பு சேர்த்தேன். பாருங்கள், சாம்பார் எவ்வளோகான்னு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள், போட்டாச்சு, தாளித்து கொட்டியாச்சு. அதில் இப்போ சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிட்டு தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.